எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டுங்க. எப்போ போல நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் அண்ட் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நிஃப்டி ஃபியூச்சர் டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி, நாளைக்கு எக்ஸ்பிரி, நாளைக்கு மார்க்கெட் இருக்கு, நாளானிக்கு லீவு, நாளானிக்கு இருந்த எக்ஸ்பிரியை இன்னைக்கு நாளைக்கு மாத்தினதான். இன்னைக்கு காலையில என்எஸ்சி சர்க்குலர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்எஸ்சியோட அஃபீஷியல் வெப்சைட்ல அந்த சர்க்குலர் இருக்கு. நாளை முடிஞ்ச அளவுக்கு நிறைய குரூப்புகள்லையும் நம்ம யூடியூப் சேனல்லையும் அதை ஷேர் பண்ணியிருக்கேன் காலையிலேயே. ஸோ 29ஆம் தேதி எக்ஸ்பிரி இருந்தது, இப்போ 28ஆம் தேதி நாளைக்கே எக்ஸ்பிரி, நாளானிக்கு லீவு, வியாழக்கிழமை லீவு, நாளைக்கு மார்க்கெட் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகே, இப்போ நம்ம நிஃப்டி ஃபியூச்சர்ஸ்க்குள்ள நம்ம போயிடலாம். நிஃப்டி ஃபியூச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் நேற்று போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் நம்ம டிஸ்கஸ் பண்ண விஷயம், 18732 மேலே பாசிட்டிவ் ஓப்பனிங். பாசிட்டிவ் ஓப்பனிங் கிடச்சிச்சுன்னா முதல்ல 18762 அப்புறம் 18832 மார்க்கெட்டை பியர்ஸ் கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்படிங்கறத நம்ம பேசியிருந்தோம். ஸோ இன்னைக்கு காலையில 18741. ஸோ மார்க்கெட் கிளியரா இன்னைக்கு பாசிட்டிவ் ஓப்பனிங். பாசிட்டிவ் ஓப்பனிங் கொடுத்த உடனேயே மார்க்கெட் மேல போன மார்க்கெட்டை 18762 இஸ் கீ வேல்யூ பொசிஷனல் லெவல், பியர் மார்க்கெட்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட். நேற்று போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அந்த லெவல்ல கிட்டத்தட்ட ஒரு 3-4 மணி நேரம் உட்காந்து கண்ட்ரோல் பண்ணாங்க. ஆக்சுவலா எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு மத்தியானம் வரைக்குமே அதோட கண்ட்ரோல் இருந்துகிட்டு தான் இருந்துச்சு. பியர்ஸ் வந்து மார்க்கெட்டை அதுக்கு மேலே கொண்டு போகவே விடல. இதுல ஆக்சுவலா இன்ட்ராடேலையும் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இன்ட்ராடேலையும் மார்க்கெட்டோடைய பையபோ அப்படிங்கிறது 18768 அண்ட் செல்பிலோ அப்படிங்கிறது 18732. செல்பிலோ அப்படிங்கிறது 18732. ஸோ மத்தியானம் வரைக்குமே மார்க்கெட் இந்த இன்ட்ராடே பையபோ அண்ட் செல்பிலோ அதே பொசிஷன்ல எடுத்துட்டோம்னா 18732 18762 அப்படிங்கிற அந்த பாசிட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் தி டே, அப்புறம் பாசிட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் தி டே உடைய ஃபர்ஸ்ட் கடல், இதுக்குள்ளதான் மார்க்கெட் டிராவல் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ மத்தியானத்துக்கு மேல இந்த எக்ஸ்பிரி அடுத்த நாள் ஷிஃப்ட் ஆனதுல ஏற்பட்ட ப்ரெஷர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அது பெரிய அளவில் நம்ம பார்த்தோம். நிறைய ப்ரீமியம் கரையிறது நம்ம பார்த்தோம். ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் ஸ்விட்சிங் வரையும் நம்ம பார்த்தோம். இதெல்லாமே நடந்துகிட்டு இருந்துச்சு எக்ஸ்பிரி ஷிஃப்ட் ஆனதுனால. ஓகே, அப்போ மத்தியானத்துக்கு மேல மார்க்கெட் 18762 கட் பண்ணி 18832 நோக்கி டிராவல் பண்ணுது. அதிகபட்சம் 18822 வரைக்கும் மார்க்கெட் போகுது. இதுதான் மார்க்கெட்ல நடந்த விஷயம். ஓகே, பொசிஷனலா பாசிட்டிவ் ஓப்பனிங். பாசிட்டிவ் ஓப்பனிங் அப்புறம் 18762 ஃபர்ஸ்ட் கடல், அதுல பிஎஸ் முடிஞ்ச அளவுக்கு மத்தியானம் வரைக்கும் டாக் பிடிக்கிறாங்க. மத்தியானத்துக்கு மேல இன்ட்ராடே பையபோ அண்ட் பொசிஷனல் ரெண்டுமே சேம் தான். அடுத்த வேல்யூவான 18832 நோக்கி மார்க்கெட் நகருது. 822 வரைக்கும் மார்க்கெட் போகுது. அதுக்கப்புறம் மார்க்கெட் அங்கே முடிஞ்சிருச்சு. கடைசி ஒரு 15 நிமிஷம் தான் இருந்துச்சு. ஸோ க்ளோசிங் ஃபண்ட் ஃப்ளோ மார்க்கெட் அங்கேயே க்ளோஸ் ஆயிருச்சு. இது பொசிஷனாக நடந்த விஷயம். இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் பையபோக்கு மேலே கட்டான மார்க்கெட் டார்கெட் ஒன்று அச்சீவ் பண்ணுது. இன்ட்ராடே போன மார்க்கெட் டார்கெட் ஒன்று அச்சீவ் பண்ணுது. இதுதான் இன்னைக்கு மார்க்கெட்டில் நடந்த விஷயம். இப்போ இந்த க்ளோஸ் எடுத்துக்குவோமே, இந்த க்ளோஸ் இருக்கு இல்லையா, 18815 அப்படிங்கிற இந்த க்ளோஸ் இருக்கு இல்லையா, இது பாசிட்டிவ் டு நியூட்ரல் க்ளோஸ். பியூர் பாசிட்டிவ் க்ளோஸ் எல்லாம் கிடையாது. பியூர் பாசிட்டிவ் க்ளோஸ் அப்படிங்கிறது 18032 மேலே தான். 18032 மேலே தான் புல் மார்க்கெட். 18032 மேலே தான் ஜூன் சீரீஸோடைய செகண்ட் செட் ஆஃப் புல் மார்க்கெட் தொடங்குது. அதுக்கு மேலே தான் பாசிட்டிவ் க்ளோஸ். ஸோ இது ஃபிளாட் டு பாசிட்டிவ் க்ளோஸ். இந்த க்ளோஸை பொறுத்த வரைக்கும் எகைன் ரெண்டு பேர்த்துக்குமே சான்சஸ் இருக்கு. இந்த க்ளோஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேர்த்துக்குமே சான்சஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், 18832 மேல நாளைக்கு பாசிட்டிவ் ஓப்பனிங், மார்க்கெட் பாசிட்டிவ் ஓப்பனிங் கொடுத்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் எக்ஸ்பிரி இருக்கு, ஃப்ரைடே இருக்கு. ஸோ இந்த எக்ஸ்பிரி அண்ட் ஃப்ரைடே ரெண்டு நாளைக்குள்ள மார்க்கெட் 19072 நோக்கி நகர ஆரம்பிக்கும். ஸோ இடப்பட்ட கேப்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 18868 19022 மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ண பியர்ஸ் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ 18832 மேல பாசிட்டிவ் ஓப்பனிங், பாசிட்டிவ் ஓப்பனிங் கிடைச்சிச்சுன்னா மறுபடியும் மார்க்கெட் புல்லோடைய கண்ட்ரோலுக்கு போயிருது. ஸோ மார்க்கெட் மறுபடியும் 19000 கடக்கிறதுக்கான எல்லா முயற்சியும் எடுப்பாங்க. 19072 நோக்கி நகர்த்த ட்ரை பண்ணுவாங்க. அப்படி நகர்த்தும் பொழுது இடையில இன்ட்ராடையில நாளைக்கு 868 18022 நம்மளை பிஎஸ் வந்து மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இது பாசிட்டிவ் ஓப்பனிங் நடக்கிறச்ச. நெகட்டிவ் ஓப்பனிங் அப்படிங்கிறது 762 கீழே தான், 18762 கீழே தான். அப்போ புல் மார்க்கெட்டோட ஹடல் நோக்கி மார்க்கெட்டை புஷ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இடையில 732 ஹடலாக இருக்கும், பியர்ஸோடைய ஹடலாக இருக்கும். புல்ஸ் மார்க்கெட்டங்க தடுத்து நிறுத்த ட்ரை பண்ணுவாங்க. இதுதான் வேல்யூ. மேத்தமேட்டிக்கலாக கடந்த ஒரு வாரமாக பெரிய வேல்யூக்கள் சேஞ்ச் கிடையாது பாசிட்டிவ் ஓப்பனிங் நெகட்டிவ் ஓப்பனிங் அப்படியே, ஏன்னா மார்க்கெட்டும் அங்கேயே தான் இருந்துகிட்டு இருக்கு.
ஸோ மேத்தமேட்டிக்கல் வேல்யூஸ் உங்களுக்கு 2.3 பாயிண்ட் சேஞ்சஸ் வருது. புதானத்துக்கு முந்தானே பார்த்தோம்னா 58 இருந்துச்சு, அதுக்கப்புறம் 62, அப்புறம் 68, இந்த மாதிரியான ரொம்ப சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இருந்துகிட்டு இருக்கு. ஓவராலாக ஓப்பனிங் அண்ட் பாசிட்டிவ் ஓப்பனிங் நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் தி டேல, மற்றபடி பாசிட்டிவ் ஓப்பனிங் அண்ட் நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் தி இங்கே தான் இருக்கு. நியூட்ரல் க்ளோஸ் கொடுத்தது மூலிமா புல்ஸ் தான் இன்னைக்கு சக்ஸஸ் ஆயிருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம நேத்தே போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், நாளைக்கு 18,762 கீழே மார்க்கெட்டை முடிச்சுட்டா கடைசி ரெண்டு நாள்ல மார்க்கெட்ல மிகப்பெரிய ஃபால் இருக்கும் அப்படிங்கிறத நேத்து நம்ம தெளிவா நம்ம பேசியிருந்தோம் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல. 18,762 கீழே பிஎஸ் முடிச்சுட்டாங்கன்னா கடைசி அந்த ரெண்டு நாள் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு அந்த கடைசி ரெண்டு நாள் பெரிய ஃபாலா நம்ம பாத்திரலாம் அப்படிங்கிறத பேசியிருந்தோம். ஸோ இன்னைக்கு அந்த 762 கீழே முடிக்க கூடாம அவ்வளவு முயற்சிகள் எடுக்கப்பட்டுச்சு, கடைசியா அதுல சக்சஸும் ஆனாங்க. கிட்டத்தட்ட மத்தியானம் வரைக்கும் அவங்களால 768 தாங்க முடியல, மத்தியானத்துக்கு மேல மார்க்கெட்டை நியூட்ரல் ஓப்பனிங்ல கொண்டு போய் போட்டாங்க. இது மூலமா புல்ஸ் வந்து பெரிய ஃபால தடுத்திருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் தான் நடந்திருக்கு. ஃபால தடுத்திருக்காங்க, அதை தவிர ஒன்றும் நடக்கல, ஃபால தடுத்திருக்காங்க. அதுக்காக ரேலி பண்ணிடுவாங்க அப்படின்னா அது நாளைக்கு 18,832 மேலே அவங்க ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம டிசைட் பண்ண வேண்டிய ஃபேக்டர். அது இந்தாடி லெவல்ஸ் எல்லாம் பார்த்து நம்ம பண்ணிக்கலாம். பட் ஃபால் பெரிய ஃபால தடுத்திருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். 762 கீழே மார்க்கெட்டை க்ளோஸ் ஆக விடாம நியூட்ரல் க்ளோஸ் கொடுத்ததுனால. இதுவே நம்ம போய் இந்த அனாலிசிஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம்னா மத்தியானம் ஆஃப்டர்நூன் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் நம்ம பேசியிருந்தோம் 18,750 தான் கீ ஃபேக்டர். அதை யார் கேப்சர் பண்ணுறாங்களோ அவங்க மார்க்கெட்டை கேப்சர் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை 18,750 கிட்டத்தட்ட 200% அதிகமாக இருந்தது. ஸோ மேற்கொண்டு அது அதிகமாகிற பட்சத்தில் மார்க்கெட் வந்து இந்த சைடு போகும் அப்படிங்கிறது பேசியிருந்தோம். 18,750 கீ ஃபேக்டர் அப்படிங்கிறது நம்ம ஆஃப்டர்நூன் மார்க்கெட்டில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். சரி, இப்போ நீங்கள் ஓவரால் ஓஐ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 18,000 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா கால் ஓயையும் பெருமளவில் கவர் ஆயிருக்கு, கிட்டத்தட்ட மேக்ஸிமம் எல்லாமே கவர் ஆயிருச்சு. அதே நேரத்தில் இந்த சைடு புட்டோட ஓஏ நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 18,019 பெருசாக ஓஏ பில்டப்லாம் எதுவும் இல்லை. 18,850 வரைக்கும் தான் அதிகபட்ச ஓஏ பில்டப் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா 18,832 மேலே போகணும், இன்னும் புல்ஸே நம்ப ஆரம்பிக்கல. 18,850 வரைக்கும் தான் காலோட சாரி புட்டோட ஓஏ பில்டப் இருக்கு, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் அவங்க பில்ட் பண்ணவில்லை. 18,900 கவர் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி 18,032 மேலே போகும் அப்படின்னு இப்போ வரைக்கும் கான்ஃபிடென்ட்டாக புல்ஸ் இல்லை. ஸோ நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அப்போ இருக்கக்கூடிய லெவல்ஸை பேஸ் பண்ணி அது நடக்கலாம். பட் இப்போ வரைக்கும் புல்ஸ் அதை எதிர்பார்க்கல, அவங்க ஃபாலை தடுத்துருக்காங்க. நம்ம பேசுகிற மாதிரி 762 கீழே மார்க்கெட் இன்னைக்கு க்ளோஸ் ஆகிருந்துன்னா வரக்கூடிய ஒரு பெரிய ஃபாலை பிளாக் பண்ணியிருக்காங்க. 850 புட் ஓஏ அதை தான் சொல்லுது. இந்த சைடு நம்ம பொறுத்த வரைக்கும் 800 வரைக்குமே பெரிய அளவில் ஓஏ கவர் ஆயிருக்கு. இருந்தாலுமே 800 பொறுத்த வரைக்குமே 27% ஓஏ கவர் ஆயிருந்தாலும் இன்னுமே புட்டோட ஓஏக்கு ஈக்குவலாக தான் இருக்குது. புட்டோட ஓஏ வந்து 108,000 காலோட ஓயிலேருந்து 106,000 தான் இருக்குது. இது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. ஓவராலாக ரெண்டுமே கிட்டத்தட்ட ஈக்குவலாக தான் இருக்குது. அதனால் நாளைக்கு ஃபைட் பேக்குக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுவே நம்ம 18,750 பார்த்தோம்னா அந்த சைடு புட்டோட ஓயை ரொம்ப அதிகமாகவும் காலோட ஓயை பெரிய அளவில் கவர் ஆகவும் இருக்குது. ஸோ ஓவராலாக நாளைக்கு மார்க்கெட் முக்காவாசி இந்த 832-762 நடுவுலையே ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மத்தியானத்துக்கு மேலே ஏதாவது இன்றாலே லெவல்ஸை பொறுத்து மாறினா தான் உண்டு. பையபோ கிராஸ் பண்ணியோ இல்லை செல்பிலோ கிராஸ் பண்ணியோ டார்கெட் அச்சீவ் பண்ணால் தான் உண்டு. இப்போ இருக்கக்கூடிய ஓஏ ஸ்டேட்டஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 750 கால் ஓயை பெரிய அளவில் கவர் ஆகப்பட்டிருக்கிறது, புட் ஓயை அதிகமாக இருக்குது. அதே 850 இன்னுமே இவங்களோட ஓய் தான் அதிகமாக இருக்குது, அதாவது காலோட ஓய் தான் அதிகமாக இருக்குது. ஸோ 850-750 கேப்பை நம்ம கன்சிடர் பண்ணி பார்த்தோம்னா ப்ரைஸ் ஆக்ஷனை உள்ளே கொண்டு வரும்பொழுது 762-832 அதாவது புல் மார்க்கெட்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து பியர் மார்க்கெட்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட், இதுக்கு ரெண்டுக்குமான மிகப்பெரிய ஃபைட்டை தான் நம்ம நாளைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஓப்பனிங்லேயே பாசிட்டிவ் ஓப்பனிங்கோ நெகட்டிவ் ஓப்பனிங்கோ கிடச்சிருச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஓப்பனிங் நியூட்ரலாக இருக்கும்பொழுது இது ரெண்டுக்குமான ஃபைட் ரொம்ப அதிகமாக இருக்கும், ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இந்த 850 இல்லை 750 நாளைக்கு யாராவது ஒருத்தர்கிட்ட மாட்டும் பொழுது மார்க்கெட்டோடைய டைரக்ஷன் மாறுபடும். 850-750 இந்த ரெண்டோடைய ஸ்ட்ரைக்கோடைய கால்வாய் புட்டவே நம்ம பார்த்தே ஆகும். ஓகே, இது மட்டும் இல்லை ஃபியூச்சரோட ஓஏ பற்றி நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஃபியூச்சரோட ஓஏ பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா மத்தியானம் வரைக்கும் பெரிய சேஞ்சஸ் இல்லை. நீங்கள் கிட்டத்தட்ட 1:30 வரைக்குமே மார்க்கெட் பெரிய சேஞ்சஸ் இல்லை. 1:30 மேலே தான் நம்ம ஓஏ ஏறுறதை பார்க்கணும்.
ஓகே, ஒன்னேகாலுக்கு மேல தான் நம்ம ஓஏ ஏறுறது பார்க்கலாம். ஒன்னேகாலுக்கு மேல பெரிய பெரிய அளவுல கால ஃபியூச்சரோட ஓஏ ஏறுது, அதாவது ஒன்னேகாலுக்கு மேல ஃப்ரெஷ் பொசிஷன்ஸ் வருது. இந்த ஃப்ரெஷ் பொசிஷன்ஸ் எதை நோக்கி வருது அப்படிங்கறத பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, லாங் பொசிஷன்ஸா வருது. அதாவது ஓபன் இன்ட்ரெஸ்ட் ஏறும் பொழுது அதே டைம்ல மார்க்கெட்டும் ஏற ஆரம்பிக்குது, மார்க்கெட்ல லாங் பில்ட் அப் நடக்குது, ஃப்ரெஷ் பொசிஷன்ஸ் பையில உள்ள வருது. ஸோ கிட்டத்தட்ட 3-4 நாளா கால் பொசிஷன்ஸை கவர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க மார்க்கெட்ல, அதுக்காக புட் பொசிஷன் இருக்கல, 3-4 நாளாவே ஓஏ இறங்கிட்டு இருந்ததை நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கு 1.5 காலுக்கு மேல ஃப்ரெஷ் பை பொசிஷன்ஸ் மார்க்கெட்ல கிரியேட் ஆயிருக்கிறத பார்த்துருக்கிறோம், பார்க்கிறோம். அதுவும் ஒரு நமக்கு முக்கியமான ரீசன். அதனாலதான் மார்க்கெட்டும் இன்னைக்கு 762க்கு மேல போச்சு. கரெக்டா இது ஓஏ இன்க்ரீஸ் ஆகும் பொழுது அதோட பிரேக் அவுட்டும் அங்க நடந்துச்சு. பட் இதனால நாளைக்கு மார்க்கெட் ஏறிடுமா இல்ல நாளைக்கு மார்க்கெட் உடனே ரேலி ஆயிருமானா, அது 882 உடைய கான்செப்டை பொறுத்தது. மார்க்கெட் முதல்ல 882க்கு மேல பாசிட்டிவ் ஓப்பனிங் கொடுக்கணும். அப்படி கொடுக்கும் பொழுது மறுபடியும் புல்ஸ் பெரிய அளவுல பொசிஷன்ஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. புல்ஸ் பெரிய அளவுல பொசிஷன்ஸ் உள்ள கொண்டு வர ட்ரை பண்ணுவாங்க, அது அவங்களுக்கு சாதகமா அமையும். மார்க்கெட் புல் மார்க்கெட்டோட கடலில் நோக்கி போக ஆரம்பிக்கும், புல் மார்க்கெட்டோட கடலில் நோக்கி போக ஆரம்பிக்கும். ஓகே, இது நிப்டியை பொறுத்த வரைக்கும். பேங்க் நிப்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள். பேங்க் நிப்டி காலையிலிருந்து 443,788 உடைக்க முடியாம சிரமப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஸோ பையபோக்கும் செல்பிலோக்கும் நடுவில் தான் அதோடைய ட்ரேடு நடந்துகிட்டு இருந்துச்சு. 43,788 அப்படிங்கிறது மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அதை கிராஸ் பண்ண உடனேயே இமீடியட்டா பாசிட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் தி டே 43,832 அதை பிரேக் பண்ணிச்சுன்னா மேரு. பாசிட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் தி டேவை தாண்டதுக்கு அப்புறம் மார்க்கெட் அந்த வேல்யூ திரும்பி பார்க்கவே இல்லை. 43,832 பாசிட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் தி டே தாண்டினதுக்கு அப்புறம் மார்க்கெட் மிகப்பெரிய ரேலியை பார்த்துச்சு. கிட்டத்தட்ட அதுக்கு மேல 3 டார்கெட்ஸை அதை அச்சீவ் பண்றதையும் நம்ம பார்க்கலாம். மார்க்கெட் ரேலி ஆகி பேங்க் நிப்டி மிகப்பெரிய ரேலி ஆச்சு. அதுக்குன்னு அதுவும் பாசிட்டிவ் ஜோனுக்கு போயிடுச்சுன்னா அதுவும் இல்லை, மறுபடியும் கொண்டு வந்து அவன் நியூட்ரல் ஜோன்ல தான் வச்சிருக்கேன். ஏன்னா புல் மார்க்கெட் அப்படிங்கிறது பேங்க் நிப்டியில் 44,222 மேலே தான் தொடங்குது. மார்க்கெட்டால் அங்கே போக முடியல, 150 தான் ஹையஸ்ட் இன்னைக்கு. ஸோ புல் மார்க்கெட்டுக்குள்ளே போக முடியல, பட் பியர் மார்க்கெட்லேருந்து வெளியே கொண்டு வந்துட்டாங்க. இதே தான் நிஃப்டிலையும் நடந்துச்சு. புல் மார்க்கெட்டுக்குள்ளே போக முடியல, பட் பியர் மார்க்கெட்லேருந்து வெளியே கொண்டு வந்துட்டாங்க. இதனால நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் இருக்க வாய்ப்புக்கு இருந்த ஒரு ஃபால் வந்து தடுக்கப்பட்டிருக்கு புல்ஸால். இவ்வளோதான் இங்கே நடந்திருக்கு. ஓகே, மார்க்கெட்டோட பேங்க் நிஃப்டியோட க்ளோஸை பொறுத்த வரைக்கும் இந்த க்ளோஸ் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் இட்ஸ் அ ஃபிளாட் டு பாசிட்டிவ் க்ளோஸ். இதுவுமே ஃபிளாட் டு பாசிட்டிவ் க்ளோஸ் தான் நம்ம நிஃப்டி மாதிரி. பட் பாசிட்டிவ் ஓப்பனிங் அப்படிங்கிறது 44,222 மேலே தான், அதாவது புல் மார்க்கெட்டில் ஓப்பன் ஆகணும். 44,222 இங்கேயும் பேங்க் நிஃப்டிலையும் அதே தான், புல் மார்க்கெட்டில் ஓப்பன் ஆகும். 832க்கு மேலே தான் ஃபர்ஸ்ட் செட்டாக புல் மார்க்கெட் தொடங்குது, அது மேலே அதில் ஓப்பன் ஆகணும். பேங்க் நிஃப்டிலையும் அதே கண்டிஷன் தான் நம்மளுக்கு நிலையாயிருது. அப்போ அந்த புல் ஸ்விங்குக்குள்ளே ஓப்பன் ஆயிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் பாசிட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் தி டே அந்த ஸ்விங்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான எல்லா முயற்சியுமே பேங்க் நிஃப்டி எடுக்கும். அதே நெகட்டிவ் ஓப்பனிங் அப்படிங்கிறது 44,062 நெகட்டிவ் ஓப்பனிங் கொடுக்குற பட்சத்தில் மறுபடியும் பியர் ஸ்விங்குக்குள்ளே போகிறதுக்கான எல்லா முயற்சிகளையுமே பேங்க் நிஃப்டி எடுக்கும், பேங்க் நிஃப்டி எடுக்கும். இது பேங்க் நிஃப்டியோடைய ஸ்டேட்டஸ். ஸோ நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் தெளிவாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறுபடியும் நம்ம நாளைக்கு காலையில் டிஸ்கார்ட் சேனல்லையும் ஆஃப்டர்நூன் மார்க்கெட் ரிப்போர்ட்டையும் நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன் கைஸ்.